வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம துறையூரில் இருக்க ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே வார வாரம் நிறைய நண்பர்கள் நம்ம ஓங்காரக்குடியில் ஆசனம் சந்திக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. வர ஒவ்வொரு அன்பருமே அவங்களோட வாழ்க்கையில் இருந்த அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மஞ்சுளா தேவி அம்மா வந்திருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. இது வரைக்கும் நிறைய தடவை அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட. இந்த டைம் என்ன ஐயா பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் இங்கே நிறைய வாட்டி ஐயாவோட புகழையும் ஐயாவோட பெருமையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஐயா நிகழ்த்தின நிறைய விஷயங்களை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. என்ன சொல்கிறதுக்காக வந்திருக்கீங்கம்மா? நேற்று நடந்ததுமா. நான் பெரிய எனக்கு ரெண்டு பசங்க, பெரிய பையன் மேலே இருக்கானுங்க, சின்ன பையன் வெளியே இருக்கான். எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு நான் நேற்று சனிக்கிழமை லீவுனால வீட்டில் இருந்தேன். நேற்று சாதம் கொடுத்தாங்க, வெறையாக இருந்தது. ரசம் போட்டு பிணைஞ்சு ஒரு ரூபாய் வச்சு இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே அடைச்சிருச்சு. என்ன பண்ணுறது தெரியல, யாருமே இல்லை. மரமோல ஊசி போடவும் இருக்கா, அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு போயாச்சு. வாமிட் எடுத்து கொஞ்சம் பூரம் வந்துட்டு இதுலேருந்து இது ஒன்றுமே பண்ண முடியல. என்ன செய்கிறது ஐயா, முன்னாடி நிற்கிறேன், என்ன செய்கிறதுங்க ஐயா? ஒன்று கொஞ்சம் நேரத்தில் அவரை தியானிக்க கூட யோசனை கூட எனக்கு வரல. யார் இல்லைங்க என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டு அகத்தியரே ஐயா அப்படின்னு திருநீர் இருந்தது எடுத்து வாயில் போட்டு கொஞ்ச நேரம் ஐயா நினச்சிட்டு ஐயா இந்த தொண்டையில் இருக்க உணவு வந்து கீழே இறக்கி கொடுங்க. எனக்கு யாருக்கு மேலேயும் யாரும் இல்லை, குழந்தைய பேத்தி தான் இருக்கா, இந்த உணவு மட்டும் இறக்கி கொடுங்கய்யா. சாதம் வேகாமல் இருந்தது, அப்படியே மென்று சாப்பிட்டுட்டேன், முழுங்கி சிக்கிடுச்சு அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை அந்த சாதம் உள்ளே இறங்கிருச்சு. நேற்று உயிர் எனக்கு ஐயா தான், நேற்று உயிர் ஐயா தான் எனக்கு. என்னை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் சொன்னோன்னு ஓடி வந்துட்டேன். நான் தான் மறுபடியும் என்னை கொண்டு பொழைச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து சொல்ல வச்சுருக்காங்க இன்றைக்கி. கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு என்ன சொல்கிறது, இன்னைக்கு வந்தோனோ இன்னைக்கு அதை சொல்லிருக்காங்க, சொல்ல ஒரு உள்ளே போனால் எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது. இல்லை இன்னைக்கு எனக்கு ஒரு கேஸ் கட்டு காணோம், அது என்கொயரி. ஐயா என்னங்கிறாரு, உன்னை எல்லாம் சுற்றிலையும் சூழ்ச்சி பண்ணுறாங்க, நீ போ கிடைக்கும், நீ அவங்கள எதிர்த்து பேசு. அவங்க உன்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க, நீ அவங்கள எதிர்த்து பேசு அப்படின் இருக்காங்க. இந்த இந்த சம்பவத்தை எந்த உயிர் உள்ளவரையும் இந்த உயிரும் இந்த ஐயா காலில் தான் போடும். கண்டிப்பாக. இன்னைக்கு ஐயா என்ன சொன்னாங்கம்மா, ஐயா பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இவ்வளோ ஒரு பெரிய அனுபவத்துக்கு அப்புறம் ஐயா வந்து சந்திக்கல எப்படி இருந்துச்சு? அந்த பேரான ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, எனக்கு அந்த தெய்வம் இருக்குல்லைங்க, இன்னும் அந்த தெய்வம் மறுபடியும் வந்திருக்கு. இவங்க ஏழு ஜென்மம், ஏழு பிறவி, என் பேரம்பேத்தி எத்தனையோ தலைமுறைக்கு ஐயா இருக்கணும். பிறவி உள்ளவரை, பிறவி உள்ளவரை, என் பிறவி இல்லைம்மா, என் குழந்தைங்க பேரம்பேத்தி, அவங்க பேரம்பேத்தி, எத்தனையோ ஜெனரேஷன் இந்த ஐயா பார்க்கணும். கண்டிப்பாம்மா. ஐயாவோட ஆசை அவங்களுக்கு. நம்ம மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மக்கள் ஐயாவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஐயா ஒரு சில இடங்களில் நிறைய இப்போ முன்னிருந்ததை விட இப்போ நிறைய இடங்களில் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து தெரியாமல் இருக்குது. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயாவோட பெருமை வந்து, எல்லாரும் உணர்ந்து இங்கே ஓங்காரக்குடியில் வந்து தொண்டு செய்யணும் நம்ம வேண்டிக்கலாம். கண்டிப்பாக வேண்டிக்கலாமா, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கு ஐயா இன்னைக்கு கொடுத்தது மறுபிறவி எனக்கு. கண்டிப்பாங்கம்மா. எனக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாமத்தை மட்டும் சொல்லி நம்ம ஐயாவை நம்பி செஞ்ச ஒரு செயல் மட்டும்தான் வாயில் போட்டணுங்க. ஐயா நாமத்தை சொல்லி, அகத்திய நாமத்தை சொன்னங்க, ஐயா எனக்கு இந்த இந்த உணவு கீழே இறக்கி கொடுங்க ஐயா அப்படின்னு 10 நிமிஷத்தில் இறக்கி கொடுத்துட்டாங்க. நானும் நம்பிக்கை தான், இது யாருக்கிட்டையும் சொல்லலை, இப்போ உங்ககிட்ட தான் சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து நிற்பீங்க அதை நினைக்கணும்னு இப்போ வர வரதான் நினச்சேன். நீங்கள் வந்த உடனே அப்படி தோணுச்சு, இப்போ இப்போ இங்கே வந்து சொல்லணும், ஆண்டவனோட அருள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், இந்த எனக்கு கிடைச்ச இந்த பேரின்பம் எல்லாத்துக்கும் போய் சேரணும், ஐயாவோட மகிமை தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாம்மா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ கொரோனா காலகட்டங்களில் தொண்டுகள்லாம் எப்படி செய்ய முடியுது? இப்போ இந்த வாட்டி நான் கேட்டதுக்கு எல்லாரும் 500 அன்னதானத்தை கொடுத்தாங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயே பக்கத்து ஆஃபீஸில் அவங்களாம் அடுத்த மாதம் வரேன் இருக்காங்க. அவங்க இந்த கொரோனா பயத்தில் வெளியே வரமாட்டேங்கிறாங்க, அடுத்த மாதம் வரேன் இருக்காங்க. இப்போ திருநீரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன்னு. அடுத்த மாதம் ஒரு 2-3 பேர் வருவாங்க, அவங்கள இப்போ தான் இழுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட லைனுக்கு. ஐயாவை சொல்லி சொல்லி அண்ணாதான் இவ்வளோ தூரம் நடக்க அப்படிங்கிற விவரத்தை சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் அடுத்த மாதம் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் விழிப்புணர்வு நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. அன்னதானத்தை வாங்கி கொடுத்தேன், ஐயாவோட அன்னதானத்தை கோயம்புத்தூரில் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. நம்பணும் இல்லை நம்மளை. கண்டிப்பாக அது ஐயாவோட இது இருக்கு, அவங்களுக்கு மனசில் போய் அந்த அன்னதானம் பண்ணினாங்க, அடுத்த மாதம் வரேன் இருக்காங்க. சரிங்கம்மா. இந்த கொரோனா காலகட்டத்திலையும் வந்து நம்ம தொண்டு இங்கே குடியிருக்க ஒரு அன்பர்கள் யாருமே வந்து ரெகுலராக செஞ்சுட்டு இருந்த அன்னதானத்தை நிப்பாட்டாமல் இன்னும் மேலும் அதிகப்படுத்தி இந்த கொரோனா ஒரு துச்சமாக மதித்து நம்ம ஐயா இருக்காங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க கண்டிப்பாக, நம்ம எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்கிற பேரில் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய அன்னதானங்கள் செஞ்சிட்ருக்காங்கம்மா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறாங்கம்மா. நிறைய நிகழ்ச்சி என் காதில் விழுந்துச்சு. அங்கங்கே சொன்னாங்கங்க இந்த மாதிரி இதுக்கும் மீறி செய்கிறாங்க, இந்த தொண்டு வந்து பெரிய தொண்டுமா, அந்த அன்பர்கள் செய்கிற தொண்டுங்கம்மா, அதுக்கு மீறி அந்த அந்த தடுக்கிறாங்க, தடுத்ததை மீறி அவங்க தொண்டு செய்கிறதுங்க பெரிய விஷயம். ஐயா தான் வந்து அங்கே உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் உணவு போகுதுங்கம்மா,
இது மேல்மேலும் பெருகணும்னு தான் நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலையும் இவ்வளோ சிரமத்துலேயும் அவங்க அன்னதானம் பண்ணியிருக்காங்கங்கிறது பெரிய விஷயம். எல்லா மனுஷாலும் நம்ம தனியப்பட்ட மனுஷாலும் போய் செஞ்சோம்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஐயாவோட ஆசையினால தான் இது கிடச்சது. கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நம்ம எல்லாருமே ஐயாவை வந்து நம்புவோம், நம்புவனால நம்ம உயிரையும் காப்பாற்றுவாங்க. நம்பிக்கை தான் முக்கியம் அப்படிங்கிறது எங்களோட அனுபவத்துலேருந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். உங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா உங்களோட அனுபவத்தை. நன்றிங்கம்மா. அகத்திய திருவடி போட்டு ஆரங்கன் திருவடிகள் போட்டு.